ஹாய் ஹலோ வெல்கம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது உன்னை கவனி, நான் உங்கள் சனாதிலீப். இன்றைக்கி நம்ம சேனலில் சும்மா மொறு மொறுன்னு ரொம்ப ஹெல்தியான கம்பு தோசை எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கம்பு தோசை உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதனால் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே வாரத்தில் ஒரு தடவையாச்சும் இதை செஞ்சு கொடுங்க. இதோட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதை எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது இந்த கம்பு தோசை எப்படி செய்யலாம், அதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி இந்த டம்ளரால் ஒரு டம்ளர் அளவுக்கு கம்பு எடுத்திருக்கேன். இதே டம்ளரால் ஒரு டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். நம்ம நார்மலாக இட்லி தோசை ஊற வைக்கும்போது ஒரு டம்ளர் அரிசி எடுத்துக்கிட்டோன்னா அதில் கால் டம்ளர் உளுந்து சேர்த்துவோம்ல, அதே மாதிரி தான் இதுக்கும். நான் ஒரு டம்ளர் கம்பு ஒரு டம்ளர் அரிசி எடுத்துக்கிட்டதுனால ரெண்டுத்துக்கும் சேர்த்து அரை டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். இப்போது இந்த மூணையுமே நம்ம ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அரைச்சி எப்படி தோசை சுடுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லை, இந்த கம்பில் சின்ன சின்ன தூசி கல் இந்த மாதிரிலாம் இருக்கும். நீங்கள் அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்குமே இது ரொம்ப பெரிய வேலையாக தான் இருந்தது, பட் நான் அதை க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் இதை பார்த்து க்ளீன் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த மூணுமே நான் கொஞ்சம் கொஞ்சம் அளவு எடுத்துருக்கிறதுனால எல்லாத்தையுமே ஒரே பாத்திரத்தில் தான் நான் ஊற வைக்க போகிறேன். அதனால தான் எல்லாத்தையும் அதிலே தட்டிட்டேன். ஸோ இப்போ இதில் தண்ணியை ஊற்றி இதை நல்லா நம்ம களைஞ்சிக்கலாம். களைஞ்சிட்டு இந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு வேறு தண்ணி ஊற்றி இதை ஊற வச்சுக்கலாம். ஓகே, இப்போ ஊற வச்சு ஒரு 5 மணி நேரம் ஆயிடுச்சு. ஸோ இதை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகே ஃபைன், நல்லா ஊறிடுச்சு. நம்ம இதை இப்போ போய் அரைச்சிட்டு வந்துடலாம். ஓகே, இதை இப்போ அரைச்சாச்சு, நான் மிக்சிலே அரைச்சிட்டு வந்துட்டேன். ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாவ், பார்த்தீங்களா, இந்த மாவு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போது இதில் நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். இது ஓகேவாக இருந்துச்சுன்னா இதுவே இருக்கட்டும், அப்படி இல்லைனா இதை தோசை ஊற்றும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நம்ம நார்மலாக இட்லி தோசை மாவு அரைச்ச உடனே இதே மாதிரி தான் உப்பு போட்டு அதை நல்லா கலந்துட்டு இப்படி பண்ணி வச்சுப்போம்ல, அதே மாதிரி இதையும் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாவு குறைஞ்சது ஒரு 8 மணி நேரமாவது புளிச்சிருந்தால் தான் தோசை நமக்கு நல்லா வரும். நம்ம நார்மலாக அரிசி மாவு தோசையே நம்ம புளிச்சா தான் தோசை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இதுவும். இது நல்லா புளிச்சதுன்னா தோசை ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வரும். ஸோ இதை புளிக்க வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் மாவு அரைக்க மாட்டீங்க அப்படின்னா வெறுமனேன்னு கம்பை மட்டும் ஊற வச்சு அதை அரைச்சி அதை புளிக்க வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நார்மலாக நீங்கள் தோசை ஊற்றுற மாவு இருக்குது இல்லையா, அதோட இதை கலந்துக்கிட்டு நீங்கள் தோசை ஊற்றலாம். ஏன்னா நம்ம தோசை மாவு ஆல்ரெடி புளிச்சு தான் இருக்கும், கம்பு மாவையும் நம்ம புளிக்க வச்சிட்டோம் இல்லையா. ஸோ அந்த தோசை நல்லா தான் வரும். ஓகே, இப்போ இந்த மாவை புளிக்க வச்சு ஒரு 8 மணி நேரம் ஆயிடுச்சு. சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இது புளிச்சதுக்கப்புறமா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு மிஸ் பண்ணிட்டேன். ஸோ நம்ம டைரெக்டாக இப்போ தோசை ஊற்றுறதுக்கு வந்துடலாம். இந்த தோசையை உங்களால் எந்த அளவுக்கு மெல்லிசாக விரித்து விட முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா விரித்து விட்டுக்கோங்க. அப்போ தான் தோசை நல்லா மொறு மொறுன்னு வரும். ஸோ இந்த மாதிரி தோசை ஊற்றிட்டு அதை சுற்றி நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சுற்றியோ இல்லை மேலேயோ அது உங்கள் இஷ்டம். இதில் நல்லெண்ணெய் ஊற்றுனீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அப்புறம் இது வந்து கம்பு தோசை அப்படின்றதுனால இது வேகிறதுக்கு கொஞ்சம் நீங்கள் டைம் கொடுக்கணும். நார்மல் தோசை மாதிரி கடகடன்னு திருப்பாமல் அது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. அப்போ தான் உங்கள் வயிற்றுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஓகே, இப்போது நல்லா மொறு மொறுன்னு கம்பு தோசை நல்லா ப்ரௌன் கலரில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுல. ஓகே, நம்ம வந்து இப்போது இன்னொரு தோசையும் ஊற்றிடலாம். என் மாமா சாப்பிட்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ 2 தோசையாக அவங்களுக்கு கொடுத்துடலாம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த தோசைக்கு நீங்கள் கார சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா இது அட்டகாசமாக இருக்கும். பட் சாம்பார் இருந்ததுனால நான் இன்றைக்கி சட்னி எதுவுமே வைக்கல. பட் நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்க்கும்போது கண்டிப்பாக சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, இதை வந்து நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் இந்த ஹெல்தியான கம்பு தோசையை நீங்களும் வாரத்தில் ஒரு நாள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இதை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம உன்னை கவனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் அதை மிஸ் பண்ண மாட்டீங்க. பாய்.